பட் இன்னைக்கு ரொம்பவே பயங்கரமா இருக்க போது என்னன்னா, நான் தனியா வந்திருக்கேன். தனியா வந்து ஒரு பேய் கூட கண்ணாமூச்சலன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் விளாட போறேன். கல்லு நான் சத்தம் கேட்டுது. இது வந்து நாங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடு தான். ஆனா பட் என்ன பண்ண போறோம்னா, இங்க வந்து ஒரு கேம் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருந்துச்சு. பட் இன்னைக்கு ரொம்பவே பயங்கரமா இருக்க போது என்னன்னா, நான் தனியா வந்திருக்கேன். தனியா வந்து ஒரு பேய் கூட கண்ணாமூச்சலன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் விளாட போறேன். ஓகே, என்கிட்ட ஒரு பேப்பர் இருக்கு. இந்த பேப்பர்ல பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா, ஐ வாண்ட் டு பிளே ஐடென்டிக் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல எழுதிட்டு அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு கல்லு வச்சிடணும். கல்ல வச்சாச்சு. இப்ப வந்து நம்ம வச்சதுக்கு அப்புறம் இந்த வீட்டை வந்து நம்ம சுத்தி வரணும். சுத்தி வரும்போது இந்த கல்லு நவுற சத்தமோ இல்ல வந்து செவுத்துல வேகமா தூக்கி அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும்ன்றாங்க. அப்படி கேட்டுச்சுன்னா நம்ம சுத்தி வரும்போது எந்த இடத்துல இருக்கோமோ அப்படியே போயிட்டு நம்ம வந்து ஒரு ரூம்ல ஒழிஞ்சிக்கணுமா, ஒரு 10 நிமிஷம் இந்த கேம் விளையாடுற மாதிரி இருக்கும். சரி, நீங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா கல்லு வச்சாச்சு. நம்ம இப்ப வீட்டை போய் சுத்தி வர போறோம். சரி வாங்க, நான் வந்து பேக் கேமரா மாத்திக்கிறேன். இப்போ வந்து ஒரு சவுண்டு கேட்டு தான், அந்த சவுண்ட் வந்து எடிட்டிங் அப்போ தான் நானே பார்க்குறேன். அந்த இடத்துல எனக்கு அந்த சவுண்டு எதுவும் கேட்கல, ஆனால் கேமராவில் அந்த சவுண்டு கேட்டிருக்கு. அந்த சவுண்டு என்னன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி வந்துட்டுருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த சவுண்டும் கேட்கல. உண்மையிலே தனியாக வர்றதுக்கு ரொம்ப பயமாக தான் இருக்கு. இங்க ஒரு வாட்டர் கேன் இருக்கு, யாராவது இருக்காங்கன்னு தெரியல. சூஸ் பண்ணா இங்கதான் நிறைய எலும்புலாம் கடைஞ்சி. அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தனியா இருக்கிறதுக்கு. ஒரு ஓரமா நின்றுட்டு இருக்கேன். அந்த கல்லு ஏதாவது நவுற மாதிரி சவுண்ட் எனக்கு இது வரைக்கும் கேட்கல. இதுல தான் நிறைய ரூம்ஸ் இருக்கு. ஐடென்டிட்டி கலர்றதுக்கு இந்த ரூம் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட் இருக்கு. ரூமை சுத்தி வந்துட்டு இருக்கேன். ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு தனியா வந்தோம்னு தோணுது. ஏதோ கல்லு நம்மள சத்தம் கிட்டது. எனக்கு கல்லு நம்ம சத்தம் கேட்டுது. ஏதோ சத்தம் கேக்குது சத்தியமா. ஆனா உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல சவுண்டு. எனக்கு கல்லு நான் வந்து சத்தம் கேட்டுது. ஏதோ சத்தம் கேட்டுது. நம்ம போய் இந்த கல்ல இருக்குதான்னு பாப்போம் ஃபர்ஸ்ட். கல் அப்படியே தான் இருக்கு. இந்த கல் நவுரில் எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் தேவையில்லாம பயந்துட்டோம். வேற ஏதோ கல் வந்து நான் கீழே விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அப்படியே நம்ம வீட்டை சுற்றி வருவோம், கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா அதோ பாத்ரூம் இது. இன்சைடு போகிறதுக்கு சத்தியமாக செம பயமாக இருக்கு. அவ்வளோதான். இதுக்கு மேல உள்ள போகணுமா அப்படின்னு தோணுது. ஏன்னா சத்தியமா தனியா போக முடியல. ரூம் எல்லாம் பார்த்தாலே பயமா இருக்கு. வந்து பாத்ரூம் போலகுது. நான் வந்து இப்ப உள்ள நின்றுட்டு இருக்கேன். இது பாத்தீங்கன்னா எந்த விதமான எதுவும் தெரியல. எனக்கு இது வரைக்கும் கல்லு நவுற சத்தம் எதுவும் கேட்கல. பார்த்தீங்கன்னா
திரும்ப திரும்ப நான் ஒரே இடம் தான் ரூமை சுத்திட்டு வந்துட்டு இருக்கேன். ஏன்னா அது தாண்டி போறதுக்கு எனக்கு சுத்தமா பயமா இருக்கு. எதுக்கு தனியா வந்தோம்னு தோணுது, இப்பதான் தோணுது எனக்கு. ஏதாவது கூட்டுனு வந்திருக்கலாம் பசாம. இந்த போர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏறி வச்சிருக்காங்க, ஆனா என்னன்னு தெரியல. கேபின் பிஜி லோக்கல் போன் அப்படின்னு சொல்லிட்டு 7 6 2 போட்டிருக்காங்க, என்னன்னு தெரியல. இங்க நோ ஸ்மோக்கிங்னு ஒன்று போட்டிருக்காங்க. இப்போதைக்கு சும்மா சுத்த வேண்டியதுதான். எனக்கு இந்த ரூம் தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். இது தாண்டி போறதுக்கு எனக்கு சத்தியமா ரொம்ப பயமா இருக்கு. வத்திப்பட்டி எல்லாம் கிடக்குது பாத்தீங்கன்னா, உடனே ஒளிஞ்ச ரூம் தான், எந்த சத்தமும் கேட்கல எனக்கு. திரும்ப திரும்ப இந்த ரூம்ல வரதுக்கு எனக்கு ரொம்ப பயமா. சத்தியமா சத்தியமா எங்க கல்லு நான் ஒரு சத்தம் கேக்குது. சத்தியமா எனக்கு பயமா இருக்கு. வவாலாம் பறந்துட்டு இருக்கு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே உட்காரும். 5 நிமிஷமா இருக்கேன் இப்ப. எந்த விதமான இதுவும் தெரியல எனக்கு இப்ப. ஆனா கல்லு மட்டும் ஒவ்வொரு சத்தம் கேக்குது. நம்ம வச்ச கல்லான்னு தெரியல. பீரோ ஒன்று கவுந்து கிடக்குது, அது உள்ள பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அதான் இங்கே பெட்டு கிட்டலாம் கிடக்குது பிஞ்சு போய். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, அப்போ வெளில வந்துட்டேன். கல் நான் வந்திருக்கான்னு பார்க்கணும், இல்லை நம்ம தான் தேவையில்லாமல் வெளில வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் 10 நிமிஷம் வெயிட் பண்ணிருக்கேன். இந்த ரூம் தான் கல் நவுரில், பட் ஏதோ ஒரு சத்தெல்லாம் கேட்குது. சத்தியமாக இங்கே இருக்கணுமான்னு தோணுது. வீடியோ முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி கிளம்ப போகிறேன், அவ்வளோதான். உண்மையிலே இங்கே வந்து என்ன இருக்குன்னு தெரியல எனக்கு. பட் ஆனால் ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சிது உண்மையிலே. இதெல்லாம் என்னன்னு தெரியல. ப்ரைஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, டீ காஃபி அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் என்னன்னு ஒரு ஹாஸ்டலா இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலா அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் தெரில. இங்கேருந்துலாம் ஜன்னலேருந்து அந்த பக்கத்து எல்லாம் பார்க்கறது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. தனியாக இருக்கிறது ரொம்ப பயமா இருக்கு. நான் இப்ப கிளம்ப போறேன். ஓகே அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா, அவ்வளவுதான். வேற ஒரு விலாக்ல வந்து உங்களை பாக்குறேன்.